Hi friends, welcome to Simple Shalini Kitchen. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அது என்ன ரெசிபி எல்லாமே வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுனால எஸ்பெஷலி யார் யார் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, கிட்ஸ் ஸ்கூல் போகிற கிட்ஸுங்கெல்லாம், யார் வீட்டில் குழந்தைங்க வந்து காயையே சாப்பிடாமல் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க மதர் அவங்க அம்மாங்கெல்லாம் ரொம்ப கவலைப்படுவாங்க என் பசங்க காய் சாப்பிட மாட்டாங்கன்னு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருமே விருப்பப்பட்டு இதை சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணல, ஆஸ் எ மதர் நீங்கள் ஃபீல் பண்ணல என் பசங்க வந்து காய்ங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் அந்த ஃபீல் இருக்கலாம். ஸோ ஆனால் இன்றைக்கி உங்கள் நீங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து உங்கள் கிட்ஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே வந்து நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அதில் காய் பார்த்தோன்னு எடுத்து ஒதுக்கி வைக்கிறவங்க வந்து இது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காயும் வந்து சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காகத்தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு நான் வந்திருக்கிறேன். இங்கே உங்கள் கிட்ஸு காய் சாப்பிட்றதில்லன்னு கவலைப்படாதீங்க, இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி, எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த தகுந்த மாதிரி நீங்கள் காய்கள் எடுத்துக்கோங்க. பீன்ஸு ஒரு கப் ஃபுல்லாக நான் பட்டாணி, பச்சை பட்டாணி, ரெண்டு கேரட்டு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வீட்டில் என்ன காய் இருக்கிறோ அந்த காயை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் வந்து நீங்கள் வந்து இது கூட வந்து கேபேஜ் சேர்க்கலனாலும் சேர்க்கலாம், காலிஃப்ளவர் சேர்க்கலனாலும் சேர்க்கலாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வெஜிடேபிள்ஸை வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இந்த வெஜிடேபிள்ஸை தனித்தனியாக நம்ம குக் பண்ணுறதா இல்லை, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுதாங்க இன்றைக்கி நம்ம உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிற சூப்பரான ரெசிபி. ஸோ இந்த காய் எல்லாமே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். இது பேஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து இது செப்பரேட்டாக பேஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. அது கூடவே வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா இத்தியும் வந்து தனியாக பேஸ்ட் பண்ணி எடுங்க. அப்புறமா ஒரு அஞ்சு தக்காளி வந்து அடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதோ பேஸ்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணோம், அஞ்சு தக்காளி பேஸ்ட் பண்ணோம், அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். பாருங்க நம்மளோட எல்லா பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அஞ்சு தக்காளியை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக, கொஞ்சம் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது நான் சொன்ன எல்லா வெஜிடேபிள்ஸும் இங்கே பாருங்கள் இது மாதிரி அரைச்சி வச்சாச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஸோ இது எப்படி தாளிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நான் இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து குக்கரில் தான் தாளிக்க போகிறேன். ஏன்னா நம்ம இந்த காயெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நம்ம குக்கரில் தாளிச்சிட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும், இது நல்லா இது எல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வெந்துடும். இது வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுட்டு இதில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேங்க. அவ்வளோதான். இப்போ இது எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்மளோட எண்ணெய் சூடாகினவுடனே நான் வந்து ஒரு 4 லவங்கம் போடுறேன், ஒரே 1 இன்ச்சு பட்டை, இந்த மாதிரி ஸ்டார் அனீஸ் இருந்துச்சுன்னா அது ஒன்று போட்டுக்கோங்க, கொஞ்சமாக ஜீரா, இது ஷாய் ஜீரா, உங்கள்கிட்ட ஷாய் ஜீரா இல்லைன்னா நார்மல் ஜீரா கூட நீங்கள் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை, இப்படி பிரியாணி இலை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் இதை சேர்த்துருங்க. அது கொஞ்சம் பொறிட்டோம் பாருங்க, இது கொஞ்சம் இது மாதிரி நல்லா பொறிஞ்சு கொடுக்கும். நம்ம என்ன பண்ணோம், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இது வெங்காயத்தை வந்து இதை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பச்சை போடுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடுங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, வதங்கிட்டு இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் இதில் கூடவே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வதக்கிடலாம். வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன் நான், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க இந்த காயில பேஸ்ட் இருக்குல்லீங்களா அந்த பேஸ்டை வந்து இதல ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஏனைத வந்து நம்ம கொஞ்சம் இதல மசாலா இதிலே போட்டு நம்ம நல்லா வதக்க போறோம். சோ அதனால இந்த கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இது வந்து நல்லா நீங்க வந்து mix பண்ணிட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. பாருங்க இப்போ இது வந்து இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும். சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து தேவையான உப்பு வந்து இதல சேர்த்துடுங்க. உங்களுக்கு காய்க்கு தேவையான உப்பு நான் அவர கொஞ்சமா போடுறேன். தேவைப்பட்டுச்சுனா நம்ம திரும்பி சேர்த்துக்கலாம். சோ இது வந்து நமக்கு வந்து ஒரு கொதி வரணும்ங்க. இந்த காய் இது நம்ம காய் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லங்க இந்த பேஸ்ட் வந்து ஒரு கொதி வரணும். இந்த மாதிரி நல்லா mix பண்ணிடுங்க. நல்லா mix பண்ணிட்டு நமக்கு ஒரு கொதி வரட்டும்ங்க. பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது மாதிரி கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணனும்னா அரைச்சு வச்சிருக்கிற அஞ்சு தக்காளி இது உள்ள சேர்த்துடுங்க. அஞ்சு தக்காளி சேர்த்துட்டு தேங்காய் சோம்பு பச்சை மிளகாய் கசகசா அதுவும் இத வந்து இதல சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா mix பண்ணிடுங்க. நமக்கு இது வந்து ஒரு மசாலா கொழம்பு மாதிரி தான் இருக்கும் பட் ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும்ங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா mix பண்ணிட்டு இதல வந்து நம்ம धनिया தூள் எல்லாம் சேர்த்து இதில வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஸ்பூன் வந்து धनिया தூள் சேக்கறேன். 1 டேபிள்ஸ்பூன் 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. சப்போஸ் உங்களுக்கு கிட்ட வந்து எல்லாம் mix பண்ணி கொழும் பொடின் இருந்துச்சுனா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல கறி மசாலா இருந்துச்சுனா நீங்க அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதல சேர்த்துட்டு இப்ப இதுல வந்து நமக்கு தேவையான தண்ணியை வந்து இதுல விட்டுடுங்க. பாருங்க நம்மளோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாத்தையும் நீங்க பாத்து. சோ உப்பு காரம் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு இத வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இங்க பாருங்க இப்ப இது மாதிரி நமக்கு நல்ல இது மாதிரி கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினாவை வந்து இதுல வந்து சேர்த்துடுங்க. புதினா சேர்க்கறதுனால நம்ம குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சோ அதனால புதினாவை சேர்த்துட்டு இப்போ இத வந்து என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு காரம் எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிட்டு இது வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு விசில் போட்டு எடுத்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில்ல பார்க்கலாங்க. பாருங்க இப்போ நம்மளோட ஒரு விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி ஓபன் பண்ணிரலாம். பாருங்க எவ்வளோ அழகாக நம்மளுக்கு இந்த குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு. இங்கே பாருங்கள் சேம் காய் குழம்பு மாதிரியே தான் இருக்கும். பட் ஒன்று என்னென்னா நம்ம வந்து காய்கள் எல்லாமே அடித்து போட்டுக்கிறோம். ஸோ இது மாதிரி ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இது மாதிரி கொதிக்க விடுங்க. பாருங்கள் நம்மளோட குழம்பு ரெடி ஆயாச்சு. ஸோ கொஞ்சம் லாஸ்டில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லியை வந்து இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் காய் குழம்புக்கு வந்து புளி ஏதாவது சேர்க்குறீங்கன்னா அந்த புளி கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இல்லைனாலும் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி இப்போ அவ்வளோதாங்க. நம்மளோட வெஜிடபிள் எல்லாம் அரைச்சி காய்கள்லாம் அரைச்சி செஞ்ச குழம்பு ரெடி ஆயாச்சு. இது நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நம்மளோட குழம்பு ரெடி ஆயாச்சு. இது வந்து எல்லா காயும் வந்து நம்ம அரைச்சி நம்ம தாளிச்சியே செஞ்சுருக்குறோம். நம்ம எல்லா காயும் அரைச்சி இந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி ஒரு குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இனிமேல் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து காய் சாப்பிட்றதில்லன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொடுங்களேன் உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் காய் சாப்பிட்டாங்கன்னு ஒரு திருப்தியாக இருக்குங்க. சரி இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் நோட்டிஃபை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தினம் உங்களுக்கு வந்து சேருங்க. ஸோ நாளைக்கு உங்களை ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய், சி யூ, டேக் கேர்.